ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே சட்னி சாம்பார்னு வைக்காம இந்த மாதிரி ஒரு தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க. மனமும் கமகமான இருக்கும், அப்படியே தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதலாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுலேயே வந்து பட்டை வந்து ஒரு சிறுதுண்டு பட்டை வந்து நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து கிராம்பு வந்து ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் இதுவரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே மிதமான தீ வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதுலேயே வந்து பூண்டு பல் வந்து ஒரு 6 பூண்டு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிங்க. இதுலேயே வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து இதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீ வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கி வரணும். இந்த தக்காளி குருமா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசை நம்ம சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதல் சுவையோடு இருக்குங்க. 4 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகத்தான் அந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். முன்ன பின்ன பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி மசிறதுக்காக இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா முன்ன பின்ன பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு குருமா நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து எப்பவுமே 1 தோசை சாப்பிட்றாங்கன்னா கூடுதலாக 1.5 தோசை எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த குருமா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிக தேங்காய் துருவல் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முன்ன பின்ன பரட்டி விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து தேங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு வந்து பச்சை தேங்காய் போடாமல் இது போல் நம்ம கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதல் சுவையை தரும். இப்போ இதெல்லாம் ஆறி வந்ததுமே நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து திரித்திரியாக இல்லாமல் நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த தக்காளி குருமா வந்து டேஸ்ட் வந்து இன்னுமே கூடுதல் சுவை தரும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து நான் வந்து இப்போ மறுபடியும் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்ததுமே கடுகு வந்து கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுமே சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அதையும் சேர்த்து அதையும் பொரிய விடுவோம். பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா நம்மளுக்கு வந்து இது வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கினா போதும். வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக போடாமல் இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து 1 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வந்து தக்காளி ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதுலேயே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த தூளோட பச்சை வாசனையெல்லாம் போக நம்மளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுவை வந்து ரொம்ப அட்டகாசமான இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட் வந்து 1 துளி கூட மாறாதுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமான சுவை வரும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் போல தான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1-2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த ரொம்ப ஓரளவுக்கு திக்காக இருந்ததுன்னா இந்த குருமா வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து அதனால் 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குருமா வந்து நான் வச்சுருக்கிறது வந்து 10 பேர்த்த அளவுக்கு வந்து நான் குருமா வச்சுருக்கேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற அளவுகள் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து 10 பேர் அளவுக்கு வந்து இந்த குருமா கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.